அன்பார்ந்த மாணவர்களே, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதில் தாராளமயமாக்கல்ங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த அமர்வில் தனியார் மயமாக்கல்ங்கிறது பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். தனியார் மயமாக்கல், தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? தனியார் மயமாக்கலை எப்படி உருவாக்கலாம்? தனியார் மயமாக்கலினுடைய நன்மைகள் என்ன? தனியார் மயமாக்கலினுடைய குறைபாடுகள் யாவை? அப்புறம் தனியார் மயமாக்கலினுடைய தாக்கங்கள் என்னென்ன? இதை பற்றி இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது, இந்த அரசு நிறுவனங்கள் அரசியல் குறுக்கீடு காரணமாகவும், தவறான நிர்வாகம் காரணமாகவும், மோசமான மேலாண்மை காரணமாக நிறைய அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு தீர்வாக அவங்க சொல்கிறது தனியார் மயமாக்கல். இந்த நட்டத்தில் செயல்படக்கூடிய நிறுவனங்களை தனியாருக்கு கொடுத்துட்டா அந்த நிறுவனங்கள் தனியாரோட நிர்வாகத்தின் கீழே சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக அதை மாற்றுவதற்கு முடிகிறது. ஆகவே தனியார் மயமாக்கல்ங்கிறது பொதுத்துறை நிறுவனங்களோட உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றித்தரும் நிகழ்வு. எப்படி? பொதுத்துறை நிறுவனங்களினுடைய உரிமைகளை, ஓனர்ஷிப்பையே, பொதுத்துறை நிறுவனங்களினுடைய உரிமைகளை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றித்தரக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் தனியார் மயமாக்கல். தனியார் மயமாக்கல்ங்கிறது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்ற அனுமதி அளிப்பதாகும். தனியார் மயமாக்கல்ங்கிறது பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்றி அனுமதி அளிப்பதாகும். இந்த கொள்கையின்படி பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்பட்டது. பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களினுடைய மேலாளர்கள் நிர்வாகத்தில் தன்னிச்சையாக அவங்களால் முடிவெடுக்க முடியாதபடிக்கு அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இருந்துச்சு, தவறான நிர்வாகம் வந்துச்சு. இதன் காரணமாக அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களோட உற்பத்தி திறன் வந்து நலிஞ்சு போச்சு. இதனால் இந்த நிறுவனங்கள் வந்து தனியார் துறைக்கு விடப்பட்டது. அந்த மாதிரி தனியார்கிட்ட கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிட்டெட், பால்கோ, இந்துஸ்தான் ஜிங் லிமிட்டெட், இந்தியன் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிட்டெட், மாருதி உத்யோக் லிமிட்டெட், மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட், இந்த நிறுவனங்களெல்லாம் தனியார் துறைக்கு விடப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கிறது, அதனுடைய உரிமம் மாற்றப்பட்டு இருக்கிறது. மொதல் தனியார் துறைக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொதுத்துறை என்னென்னா, இந்தியன் ஸ்கூட்டர் லிமிட்டெட், இந்தியன் ஸ்கூட்டர் லிமிட்டெடுங்கிறது தான் மொதல் இந்தியாவில் தனியார் நிறுவனமாகும். தனியார் மயமாக்கலினுடைய உருவாக்கம், தனியார் மயமாக்கலினுடைய உருவாக்கம் எப்படி தனியார் மயமாக்கப்படுகிறது அப்படின்னா, பொதுத்துறையை ஒடுக்குதல் அல்லது அதனுடைய ஆதிக்கத்தை குறைத்தல், இந்த முறையில் தனியார் துறை உருவாக்கப்படுகிறது. பொதுத்துறையை ஒடுக்குதல் அல்லது அல்லது அவங்களோட பொதுத்துறையினுடைய ஆதிக்கத்தை குறைத்தல். ஏற்கனவே பொதுத்துறைக்கு 17 வகையான தொழில்கள் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த 17 8 குறைச்சிட்டாங்க. 8 வகையான தொழில்கள் மட்டுமே அந்த பொதுத்துறை நிறுவனம் அரசு நிறுவனமாக செயல்படும். அது அந்த 8 என்ன அப்படின்னு கேட்டால், ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகள், அணுசக்தி, நிலக்கரி மற்றும் லிக்னைட், கனிம எண்ணெய், சுரங்கங்கள், தாதுக்கள், தாமிரம், துத்தநாகம் முதலியன. இது மட்டும்தான் இந்த பொதுத்துறையில் இருந்துச்சு. அதுலேயும் இப்போ இந்த அணுசக்தி துறை, பாதுகாப்புத்துறை, ரயில்வே ஆகிய
பொதுத்துறை நிறுவனங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மட்டும்தான் பொதுத்துறை நிறுவனங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மற்ற தொழில்களை கூட செய்வதற்கு, தனியார் செய்வதற்கு மாற்றிவிடப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றப்பட்டது. அப்போ பொதுத்துறையை ஒடுக்குதல் அல்லது அதன் ஆதிக்கத்தை குறைத்தல்ங்கிற அடிப்படையில் பல வகை தொழில்களை அரசாங்கம் செய்துக்கிட்டு இருந்த, பொதுத்துறை செய்து வந்த 17 வகையான தொழில்கள்ங்கிறது 8 குறைக்கப்பட்டு அதுலேயும் பிறகு குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த மாதிரி மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த ஒரு அமைப்பின்படி பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றப்பட்டன. பொதுத்துறையினுடைய பங்குகளை தனியார் துறைக்கு விற்கப்பட்டது. பொதுத்துறையினுடைய பங்குகள், இப்போ ஒரு நிறுவனத்தை 55% வரைக்கும் தனியார் துறை முதலீடு செய்யலாம், ஏற்கனவே 45% வரைக்கும் தனியார் துறை முதலீடு செய்யலாம்னு இருந்துச்சு. இப்போ தனியார் துறை 55% முதலீடு செய்யலாம்னா தனியார் துறையினுடைய முதல் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த அமைப்பு சென்றுவிடும். ஆகவே பொதுத்துறையினுடைய பங்குகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்தல்ங்கிற முறைப்படியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாகவும் தனியார் துறை உருவாக்கப்பட்டது. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களினுடைய முதலீடுகளை விலக்கி கொள்ளுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், தொடர்ந்து நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை தனியாருக்கு மாற்றி விடுவது, விற்பனை செய்து விடுவது. நிறைய நஷ்டத்தில் செயல்படக்கூடிய தொழில்களை அரசாங்கம் தனியார் துறைக்கு விற்று விடுகிறது. இதன் மூலமாக பொதுத்துறையின் தொழில் நிறுவனங்களில் தனியார் துறை ஊடுருவதற்கு வழி ஏற்பட்டுச்சு. இந்த தனியார் துறை இது மாதிரி வர்றதுனால, தனியார் மயமாக்கல்னால் என்ன நமக்கு நன்மைகள், தனியார் மயமாக்கல்னால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, அதில் ஒரு சில நன்மைகள் சொல்கிறாங்க. செயல்திறன் அதிகரிக்கிறது, தொழில்சார் மேலாண்மை ஏற்படுகிறது, போட்டி பெருக்குகிறது, போட்டியை பெருக்குகிறது, அரசாங்கத்தினுடைய பொருளாதார சுமை குறைகிறது, இப்படி ஒரு 4 நன்மைகள். செயல்திறன் அதிகரிக்கிறது, தனியார்கிட்ட போயிடுச்சுனாலே அவங்க வந்து எஃபிஷியன்சி, அவங்க திறமையாக நிர்வாகம் பண்ணுவாங்க, லாபத்தை மட்டுமே எதிர்நோக்கி செலவுகளை குறைச்சி அந்த நிறுவனத்தை திறம்பட செயல்பட வைப்பாங்க. ஆகவே லாபம் நோக்கில் திறன்மிக்க நிறுவனமாக மாறுகிறது. தொழில்சார் மேலாண்மை, இதை ஒரு தொழிலாக அவங்க மேலாண்மை செய்கிறாங்க, சில முடிவுகளை திடீர்னு எடுக்கிறாங்க, அபாயகரமான முடிவுகளை கூட துணிகர மேலாண்மை முடிவுகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க, துணிஞ்சு முடிவெடுத்துருவாங்க, செயல்படுத்துவாங்க, இது ஒரு தொழிலாக அவங்க செய்வாங்க, மேலாண்மை செய்வாங்க. ஆகவே அது வந்து ஒரு தனியார் மயமாக்களோட நன்மையாக கருதப்படுகிறது. போட்டியை பெருக்குதல், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுவதனால அதனுடைய செயல்திறமை மேம்படுத்தப்பட்டு போட்டியிடும் சக்தியை பெறுகிறது. மற்ற நிறுவனங்களோட, இதே தொழில் செய்யக்கூடிய மற்ற தனியார் நிறுவனங்களோட போட்டியிடக்கூடிய அளவில் இந்த நிறுவனம் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தோட பொருளாதார சுமை குறைகிறது. இந்த நிறுவனம் நட்டத்தில் செயல்படுகிறது, நிர்வாக சுமை, இதை மேலாண்மை செய்வது, அரசாங்கத்துக்குன்னு சில பொறுப்புகள், இதெல்லாம் இந்த மாதிரியான சுமையெல்லாம் அரசாங்கத்துக்கு குறைக்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய பொருளாதார சுமை குறைகிறது. அடுத்து இதனுடைய குறைபாடுகள்னு பார்த்தோன்னா என்னென்ன குறைபாடுகள் பாருங்கள். பொது நலனில் கவனம் இருக்காது. அதாவது தனியார் துறைக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து மக்கள் நலனை கருத மாட்டாங்க, தங்களோட நலனை கருத்தில் கொள்வாங்க, லாபம் ஈட்டுவதே நோக்கமாக கொண்டு அவங்க செயல்படுவாங்க. ஏழை மக்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் செய்கிறதுக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் நிர்பந்தம், இப்போ தனியார் துறைக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க போக்கில் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழிகளை செயல்படுத்த தவறும் போது அந்த அரசு நிறுவனம், அரசாங்கம் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க மேலே நாம் குற்றம் சுமத்த முடியாத நிலையில் இருக்கிறோம்.
தனியார் நிறுவனங்கள் தாங்கள் வழங்கும் பணிகளில் குறைபாடுகள் இருந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா பொதுத்துறையினுடைய எந்த அதிகாரமும் இல்லை. பலவீனமான அல்லது பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவுகள் புறக்கணிக்கப்படுகிறது. தனியார் மயமாக்கல்ங்கிறது செல்வந்தர்களை மேலும் மேலும் செல்வந்தர்களை ஆக்குறது. அது மட்டும் இல்லை, செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பு, ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி இன்னும் அதிகமாகுது. செல்வந்தர்களோட ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் குறைபாடுகள். அடுத்து தனியார் மயமாக்கலினுடைய தாக்கம். நன்மைகளையும் குறைபாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நம்ம இறுதியாக வரக்கூடிய முடிவு என்னென்னா, நாட்டோட நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமைகளை குறைக்கிறது. இது தனியார் மயமாக்கல் குறைக்கிறது. நிதி பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, கடன் சுமை குறையுது. நாட்டோட நிதி வளர்ச்சிக்கு பெரிய அளவில் தனியார் துறையோட பங்களிப்பு இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களோட செயல்திறனை மேம்படுத்துது. நுகர்வோருக்கு சிறந்த பொருள்களை சேவைகளை தனியார் துறை வழங்குகிறது. போட்டி போட்டுக்கிட்டு நுகர்வோருக்கு தரமான பொருள்களையும் தரமான சேவைகளையும் தனியார் துறை வழங்குகிறது. வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நேரடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இந்த தனியார் துறை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குது. நன்றி மாணவர்களே.